ஓம் நமோ வெங்கடேசாய. திருக்கோயிலில் அர்ச்சகர்களின் மிக முக்கியமான பங்கு இந்த ஸ்ரீவைகுண்ட பகவத் சாஸ்திர மாலாவில் விளக்கப்பட்டுள்ளது. பகவானுக்கு எந்தெந்த இடத்தில் என்னென்ன உபச்சாரங்கள் செய்ய வேண்டும், மந்திராசனத்தில் ஆசன பாத்தியம் ஆசமனியம் அருகியம் தாம்பூலம் ஆகிய 5 உபச்சாரங்கள் செய்ய வேண்டும், திருமஞ்சன காலத்தில் பாதுகை பல் துளக்கும் குச்சி சமர்ப்பிப்பது, எண்ணெய் தேய்ப்பது, நெல்லிப்பொடி தேய்ப்பது, தீர்த்தம் சேர்ப்பது, தலையை வாரி விடுவது, உடம்பை துடைத்து விடுவது, அர்க்கியம் கொடுப்பது ஆகிய 8 உபச்சாரங்கள் செய்ய வேண்டும். அலங்கார ஆசனத்தில் வஸ்திரம் தங்க யக்ஞோபவீதம் சந்தனம் ஆபரணங்கள் சமர்ப்பித புஷ்பம் சமர்ப்பிப்பது, மையிடுவது, திருமேனியின் அழகுக்காக கண்ணாடி சமர்ப்பிப்பது, தூபம் தீபம் அர்க்கியம் சமர்ப்பிப்பது ஆகிய 10 உபச்சாரங்கள் செய்ய வேண்டும். போஜியாசனத்தில் மதுப்பிறக்கம் கொடுப்பது, அவிசுகளை கண்டருள பண்ணுவது, பானியம் சமர்ப்பிப்பது, அக்னி பூஜை தாம்பூலம் சமர்ப்பித்தல் ஆகிய 5 உபச்சாரங்களை செய்ய வேண்டும். யாத்ராசனத்தில் ஸ்தோத்திரம் செய்வது, கொடை பிடிப்பது, கொடி பிடிப்பது, சாமரம் வீசுவது, வாகனத்தில் எழுந்தருள பண்ணுவது ஆகிய 5 உபச்சாரங்களை செய்ய வேண்டும். சயனாதிவாசத்தில் கஸ்தூரி வாசனை திரவியம் வெற்றிலை பாக்கு சந்தனம் புஷ்பம் பிரதர்ஷனம் செய்வது ஆகிய 5 உபச்சாரங்களை செய்ய வேண்டும். மேலும் உற்சவர் முதலான மூர்த்திகளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி ஆகிய மூர்த்திகளுக்கும் ஸ்ரீ ஆவாகனம் ஆசனம் பாத்தியம் அர்க்கியம் ஆசபனியம் ஸ்தானம் வஸ்திரம் உபவீதம் ஆபரணம் புஷ்பம் சந்தனம் தூபம் தீபம் நிவேதனம் தாம்பூலம் சமர்ப்பிப்பது, பூஜை முடிந்தவுடன் எம்பெருமானை சேவிப்பது ஆகிய 16 உபச்சாரங்களை செய்ய வேண்டும். குறைந்தபட்சமாக அனைத்தும் நடைபெறும் கோயில்.